கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது என்னை பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுகிறி நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வர இருக்கிறேன் இருதயத்தை பற்றிய ஒரு ஆழமான தொடர்பாடத்தை இன்று நாளில் நாம் படிக்க இருக்கிறோம் நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து நீங்கள் படிக்க முடியாத அன்போடு கூட உங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த செய்திகள் எல்லாம் உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நமது கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது தேவையான பொழுது தேவையான நேரங்களில் நீங்கள் அடிக்கடி கேட்டு பயன்பெறும்படியாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் எங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியாக வேதாகம பாடங்களை கற்று சான்றிதழும் முழு வேதாகமத்தை பரிசாக பெற உடனே எங்களை தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் கிருபிகள வார்த்தை தமிழ் மாத இதழும் தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்டர்நேஷனல் என்ற ஆங்கில இதழும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை எங்களிடத்திலே இருக்கிறது அவைகளை நீங்கள் கேட்டு பெற்று படித்து பலனடியும்படி அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் நல்லது பிரியமானே இருதயம் என்பது மகா முக்கியமான விஷயமாக இருக்கிறது இருதயத்தை பற்றி பைபிள் நெடுக நிறைய போதனைகள் இருக்கிறது அதே ஆறாம் அதிகாரத்தில் மனிதன் செய்ததை குறித்து கர்த்தர் சொல்கிறார் அது என்னுடைய இருதயத்திற்கு விஷனமாக இருக்கிறது என்று இந்த இருதயத்தை குறித்த ஒரு ஆழமான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம் இருதயம் எப்படிப்பட்டது அந்த இருதயத்தை நாம் எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இருதயத்தை எப்படி நாம மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இறுதியத்துல இருக்கிற விஷயங்களை குறித்து தனி நபருக்கு குடும்பத்தினருக்கு சமுதாயத்திற்கு உள்ள பொறுப்புகளை குறித்து ஒரு ஆழமான படத்தை படிக்க இருக்கிறோம் நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தையை நோக்கி திரும்புவோம் நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபில் வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் இயக்குனரும் மற்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் ராஜா ஐயா அவர்களை கர்த்தரி நாமத்தினாலே அன்பாய் அழைக்கிறேன் ஆண்டவராக இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் சொல்லி இந்த கிருப இல்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகம் முழுவதும் இருக்கிற செய்திகளை புரட்டி பார்த்தால் சமீப காலமாக நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் குற்றங்கள் கொண்டே வருகிறது வெறுப்புகள் அதிகரித்து கொண்டே வருகிறது பிரிவினைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது யாரோ ஒருவர் சிறந்திருக்க சத்துருவானவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஏசு எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஜெபித்தாரே அதற்கு எதிர் திசையில் சிந்திக்கிற சத்ருவானவன் அவர் உண்மையை சொல்லி சத்தியத்தை சொல்லி மக்களை ஒன்றாயிருக்க அவர் முயற்சி செய்த சாத்தான் பொய்யை சொல்லி பாதி உண்மையும் மீதி பொய்யையும் கலந்து இந்த உலகத்தில் பொல்லாப்பு நிறைந்திருக்கத்தக்கதாக தன்னுடைய வேலைகளை செய்து மனித கூட்டமானது குறிப்பாக புதிய தலைமுறைகளானது மிகவும் கொடுமையான பாவங்களினாலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது வயது வித்தியாசமே இல்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் செய்தித்தாள்களிலே அல்லது தொலைக்காட்சியிலே அல்லது சாதாரண விளையாட்டு நிகழ்ச்சிகள் என்று எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இதை நம்மாலே பார்க்க முடிகிறது சட்டம் ஒழுங்கை அமல்படுத்துவதின் மூலமாக குற்றவாளிகளை நாம் ஒடுக்கி விடலாம் ஆனால் பிரச்சனைகளை ஒருபோதும் ஒடுக்க முடியாது காரணம் தவறு செய்த தவறுகளில் இல்லை அந்த பிரச்சனை தவறு செய்கின்ற மனோநிலையில் இதயத்தில் இருக்கிறது அந்த பிரச்சனை பிரிய இந்த இதயத்தை மூன்று பகுதியாக பிரித்து வேதம் பேசுகிறது சிந்திக்கும் பகுதி மத்திய ஒன்பதாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்கள் சிந்திக்கிறது என்ன சோ சிந்திக்கின்ற இடத்திற்கு பெயர் இருதயம் நல்லத சிந்திக்கிறோமா

காரணங்களை காரியங்களை யோசித்து பார்க்க கூடியது இதயத்தின் ஒரு பகுதி மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக இருதயம் என்பது புரிந்து கொள்ளக்கூடியது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் சொல்லுகிறது பெற்றாரே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் கீழ்ப்படிய பண்ண வையுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கு அப்படி இருக்கா இல்லை தாவியானவர் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் பிள்ளைகளுக்கு இதயம் இருக்கிறது பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் சிந்திக்கிறார்கள் பிள்ளைகள் காரணங்கள் கண்டுபிடிக்கிறார்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள் ஆனபடியினாலே கடவுள் நேரடியாக பிள்ளைகளிடத்தில் பேசுகிறார் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் பெற்றாரே பிள்ளைகளுக்கு முன்பாக மிகவும் கவனம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டியவர்களாயிருக்கிறோம் இதயத்தில் பள்ளிக்கூட ஆசிரியர்களே நீங்கள் நடத்துகிற பாடங்களை பற்றிய கவனம் தேவை எங்கள் சமுதாயத்தின் தலைவர்களே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம் ஒரு கடை வச்சு நடத்தலாம் ஒரு தொழிற்சாலை வைத்து நடத்தலாம் ஒரு பஸ்ல பிரயாணம் பண்ணலாம் இல்ல நீங்க நடந்து போலாம் நீங்க ரோட்ல நின்று ஒரு புகைப்பிடிக்கலாம் ஏன் காசு நான் என் இஷ்டத்துக்கு புகைப்பிடிக்கிறேன் யார் இருக்கா என்னைய கேட்கு என்ன இருந்தாலும் அவை எல்லாம் காட்சி பொருளாக பிள்ளைகளின் இதயங்களில் சிந்திக்க வைக்கிறது காரணங்களை தேட வைக்கிறது புரிய வைக்கிறது கவனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்தாவது வசனத்தில் நீதி உண்டாக இறுதியத்திலே விசுவாசிக்கப்படும் அடிக்கோடிடுங்கள் எதை சிந்திக்கிறாங்களோ எதை ரீசன் பண்றாங்களோ எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ அதே வில் பிலீவ் ஆன் தேட் கவனிச்சிங்களா அதை அவர்கள் நம்ப ஆரம்பிப்பார்கள் எந்த வயதானாலும் சரி அப்ப நம்ம இதயத்தை எவ்வளவு கவனமாக கவனிச்சுக்கணும் பத்திரப்படுத்திக்கணும்னு யோசித்து பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா எது ரெக்கார்டாக தெரியுமா விஷுவல் எய்டுன்னு வாங்க கண்களாலே பார்ப்பது உறுதியாக ஆழமாக எழுதப்படும் இதயங்களிலே அடுத்து எது ஆழமாக எழுதப்படும் தெரியுமா காதுகளிலே கேட்பது சிந்தனை பகுத்தறிவுகள் உணர்ச்சியினாலே தூண்டப்படுகிறது அது புத்தியிலே எவைகளை ஏற்றுக்கொள்கிறதோ அது உணர்ச்சியாக மாறி அது சிந்தனையிலே பதியப்படுகிறது அது செயலாக மாறுகிறது இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு ஆசையை உருவாக்குகிறது நான் நல்லது செய்யணும்னு ஒரு ஆசையை உருவாக்குறது அல்லது கெட்டதை செய்யணும்ன்ற ஒரு ஆசையை எனக்குள்ளே தூண்டுகிறது ஒரு ஏழைய பார்த்தா கொடுங்கப்பா இல்ல எத்தனை பேர் ஏமாத்துறாங்க இப்பா நம்மகிட்ட காசு வாங்குற பத்து பேரில் ஒம்பது பேர் ஏமாத்தட்டும் ஒரு ஆள் உண்மையிலேயே பசிக்கு நாம் செஞ்சா எவ்வளவு நல்லது அப்போ பார்க்குறாங்க அதை கேட்குறாங்க உணர்கிறாங்க காரணம் செய்கிறாங்க அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு விளம்பரம் வரும் தொலைக்காட்சியில் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பஸ் நிறுத்தமோ நிலையமோ ஏதோ ஒன்று பெரியவங்க யாரோ ஒரு எதையோ சாப்பிட்டுட்டு பேப்பரை கீழே போடுவாங்க அங்க இருந்த ஒரு குழந்தை போய் அந்த பேப்பர் எடுத்து அந்த குப்பை தொட்டியில போடும் வேற என்ன விளக்கம் வேண்டும் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளை யாரோ இதை செய்வதை கவனித்து இருக்கிறது யோசித்து பாருங்கள் மறந்து போய்விட வேண்டாம் வெறுப்பும் துக்கமும் மகிழ்ச்சியும் இதயத்தின் உணர்ச்சி சம்பந்தப்பட்டவைகள் அதை பார்த்தால் அதை கேட்டால் அதை கவனித்தால் பகுத்தறிவில் ஏற்றுக்கொண்டு கேட்டதை நம்பி அதை பயிற்சி செய்வார்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நேரம் கிடைக்கும் பொழுது வாஸ்து பாருங்கள் பேதுரு செய்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் இதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றார்கள் அப்ப எதை கேட்கிறார்களோ அதை நம்புகிறார்கள் அதை இதயத்தை அனுப்புகிறார்கள் இதயம் சொல்லுது நீ செஞ்சது தப்பு என்னது அப்ப அவர்கள் திரும்புகிறார்கள் திருந்தினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது நாங்கள் என்ன செய்வோம் என்ன ஆசைப்பட்டாங்க பாருங்க ஆசை இதயம் சம்பந்தப்பட்டது எதை ஆசைப்பட வேண்டும் பார்ப்பதை ஆசைப்படுவோம் எதை ஆசைப்பட வேண்டும் கேட்பதை ஆசைப்படுவோம் எதை ஆசைப்பட வேண்டும் நம்புவதை ஆசைப்படுவோம் இங்கே இவர்கள் இயேசுவையும் சிலுவையும் பார்த்தார்கள் சிலுவையில் அவர் சிந்தின இரத்தமானது பாவம் மன்னிப்புக்கானது என்பதை அவர்கள் நம்பினார்கள் அந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இதயத்திலே ஆசைப்பட்டார்கள் ஆனபடியினாலே பாவத்தை வெறுத்தார்கள் நீதியை விரும்பினார்கள் இதயத்திலே இன்று நீதி வெறுக்கப்படுகிறது பாவம் விரும்பப்படுகிறது பாவத்தை வெறுத்தால் நீதியை இதயத்தில் இருந்து விதைக்கப்பட்டு வளர்க்கப்பட முடியும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு அடையாளம் காட்டுகிறது உண்மையை நேசித்தால் இது நல்ல வார்த்தையா என்னான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் உண்மையை காதலித்தால் என்று சொல்லுவார்கள் இச்சை சார்ந்த எண்ணமாக எடுத்துக்காதீங்க அவ்வளவு நேசிக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தவறாக இருந்தால் விட்டுவிடுங்கள் உண்மையில் அன்பு செலுத்தினால் தீயை வழியை வெறுக்கின்ற எண்ணம் உருவாகும் இதயத்தில் இருந்து உண்மையை நேசிக்க ஆரம்பித்தால் தீமையை வெறுக்க அதற்கு ஒரு வழியை நாமே உண்டாக்க நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் மாற்றி சொல்லுவோம் தீமையை விரும்பினால் நீதியின் மேலே இருக்கிற அன்பு குறையும் தீமை செய்ய நாம் வழியை நமக்குள்ளே உண்டாக்குவோம் அது வெறுப்பு என்னும் இருதயத்தில் இருந்து அதாவது நல்லதின் மீல வெறுப்பு என்னும் இருதயத்திலே இணர்ந்து அந்த உணர்ச்சியினாலே அடிக்கப்பட்டு அது அமிழ்த்தப்பட்டு எதை கேட்டோமோ எதை பார்த்தோமோ எதை புரிந்து கொண்டோமோ நம்முடைய பகுத்தறிவு அதை சரி என்று சொல்லி நம்மை நம்ப வைக்கோம் ஒரு சின்ன உதாரணம் இது எவ்வளவு சரியா இருக்குன்னு தெரில நீ மாத்திரம் அணிவிச்ச என்னையை தடுக்கிற நீங்களெல்லாம் உங்கள் வாலிப வயசில் எல்லாம் ஆண்டிங்களாம் ஆடுவீங்களாம் அனுபவிப்பீங்களாம் இப்போ கிளடுக வயசானதுங்க வந்து எங்களை இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு தடுப்பீங்களாம் ஏன் நாங்கள் அனுபவிச்சேன் என்ன கவனிச்சிங்களேன் அந்த ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் நீதியை நேற்றுத்தால் பாவத்தை வெறுக்கிற மனோநிலை வரும் ஏன் நாம் பெற்றார கேலி பண்ணுறோம் புத்தி சொல்ல வேகமாக வந்துருவீங்கப்பா எல்லாரும் புத்தி சொல்றதனா பாஞ்சிட்டு வருவீங்க நீங்கள் மோல நடந்தீங்களா ஏமா எங்க என் அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறாரு உடனே அம்மா சொல்கிறாங்க உங்கள் அப்பையும் எட்டாம் கிளாஸ் பெயில் அது உங்கள் யாருக்கு தெரியாது நீ பத்தாம் கிளாஸ் பெயில் பரவாயில்லப்பா எது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது புரியுதா உங்களுக்கு நான் பேசுவது சிரிப்பாக இருந்தாலும் இதயம் எதை நோக்கி எந்த காட்சி அப்பா தோத்துட்டார் நீ தோக்கிறது தப்பு இல்லை பிள்ளையை அழிக்கிற தாயே நீ வாழ்க பிள்ளையை அழிக்கிற தகப்பனே நீ வாழ்க வேற என்ன சொல்ல முடியும் ஐயா திட்டாருன்னு இதயத்தை பாதுகாக்க வேண்டும் எதை வெறுக்க வேண்டும் எதை நேசிக்க வேண்டும் எதன் மீது வெறுப்பு சார்ந்த உணர்ச்சி உருவாக்கப்பட வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பகுத்தறிவு எதை நம்ப வேண்டும் விருப்பம் என்ற உணர்ச்சியில் இருந்து இவைகள் எல்லாம் உண்டாகிறது ஒரு முக்கியமான காரியத்தை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் பாவம் என்பது விருப்பத்திற்குரிய ஒரு காரியம் அது இதயத்தின் விருப்பத்தினாலே செய்யப்படுகிற ஒன்று யாரும் பாவம் செய்ய இன்னொருத்தரை தள்ளிவிட முடியாது அடுத்தவங்க என்னைய கெடுத்துட்டாங்கன்னு ஒரு நாளும் பேசாதீங்க எனக்கு அமைந்த மனைவி சரியில்லை எனக்கு அமைஞ்ச வேலை சரியில்லை எனக்கு வாச்சது சரியில்லை எனக்கு வந்தது சரியில்லை அதனால் நான் வீணாக போயிட்டேன் அதனால் நான் குடிக்கிறேன் அதனால் நான் இதை செய்கிறேன்னு தயவு செய்து சொல்லி ஏமாத்தாதீங்க உன் இதயம் உன்னுடையது அதில் அறிவு இருக்கிறது அதில் சிந்தனை இருக்கிறது அது உணர்ச்சி இருக்கிறது அது புரிந்து கொள்ளும் அது தீர்மானிக்கும் அது செய்வதற்கான திட்டங்களை திட்டமிட நமக்கு உதவி செய்யும் ஸோ விரும்பிதான் ஒரு மனிதன் பாவத்தையோ அல்லது நன்மையையோ செய்கிறார் இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி இல்லையா இப்படிலாம் நடந்துச்சு நான் விருப்பப்பட்டதற்கு மற்றவைகள் மற்றவர்கள் உதவியாயிருந்தார்கள் அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நான் விரும்பாமல் யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது நினைவில் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் பாவ பழக்கங்களின் இன்பம் மகிழ்ச்சியை கொடுக்கும் இதயம் சம்பந்தப்பட்டது கவனிங்க ஏன் இதயத்தை கவனிக்கணும் பாவ பழக்கங்களினுடைய இன்பம் மகிழ்ச்சியை தரும் மறந்து போய்விட வேண்டாம் வசனத்தின்படி நடப்பதும் நடக்காததும் அவரவர்களுடைய விருப்பம் சாத்தா என்னை பாவம் செய்ய வச்சுட்டான் சும்மா சும்மா சொல்லாதீங்க பாவம் செய்ய நான் யோசித்தப்ப சாத்தா வந்து எனக்கு வழி உண்டாக்கி கொடுக்குறான் ஒரு சின்ன உதாரணம் ஏசு இந்த துணிக்கையை நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் என்னைய காட்டி கொடுப்பான்னு சொல்லி அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி வாயை திறந்து வெளிப்படையாக பேசுகிறார் சரியா அப்போ அவர் எடுத்து துணிக்கையை தட்டு கொடுக்குறாரு அதை வாங்கி சாப்பிட்டு யூதாஸ்காரியத்து புறப்பட்டு போய் இயேசுவை காட்டி கொடுக்க போனான் இப்போ உங்களுக்கு புரியுதா அவன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டான் அவன் சிந்திச்சிட்டான் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் ஏற்றுக்கிட்டான் அவன் திட்டமிட்டு விட்டான் இப்போ இயேசுவே சொன்னாலும் அவன் தன்னை மாற்றுவதற்கு ஆயத்தமாய் இல்லை இதயத்தின் விருப்பம் செயல்படுகிறது ஸோ நான் தப்பு பண்றதுக்கு அடுத்தவங்க காரணம் நான் தப்பு பண்ணாம கடவுள் தடுக்கக்கூடாதா கடவுள் ஏன் இதை செய்யக்கூடாதா ஏதேன் தோட்டத்தில் ஏன் ஒரு செடியை வைக்கணும் ஏன் தப்பு பண்ண வைக்கணும் அப்புறம் மனுஷன் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணிட்டான்னு இதே ஒரு பிரசங்க உங்களுக்கு இது ஏ காலமெல்லாம் சொல்லிடுத்துறீங்கயா பைபிளில் என்ன புத்திசாலியா பேசுறோம் படைக்கப்பட்ட எனக்கும் உங்களுக்குமே இவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தா நம்மை படைத்தவருக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கும் யோசித்து பார்த்தீர்களா மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பத்தொன்பது வசனம் வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போ என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் நன்றாக இதை விட விளக்கம் தேவையில்லை இங்க இருந்து கிளம்புது பாத்தீங்களா சும்மா சாதாரண பாசையில சொன்ன இங்க இருந்து கிளம்புது பாத்தீங்களா எப்படி எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை அது எழுதி வைக்கும் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அது நம்பிக்கையாக மாற்றப்படும் எது நம்பிக்கையாக இதயத்தில் மாற்றப்படுகிறதோ அதை செயல்படுத்த நாம் திட்டமிடுவோம் நாம் திட்டமிடுவது தீமையிலே முடிகிறதென்றால் நாம் திட்டமிட்டு செய்வது நன்மையிலே முடிகிறதே என்றால் நாம் பார்த்தது நன்மை அல்லது நாம் பார்த்தது தீமை நாம் கேட்டது நன்மை அல்லது நாம் கேட்டது தீமை நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே தீமையோ நன்மையோ நாம் புரிந்து கொள்ளுதலாக மாற்றி இருக்கிறோம் இதயத்தை காப்பாற்றணும் இதயத்தை காப்பாற்றணும் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அதை பற்றி அதிகமாக பேசுவோம் என்று மீண்டும் மீண்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த வசனத்தை மாத்திர குறிச்சுக்குங்க அப்புறம் நேரம் கிடைக்கிறப்ப படிங்க எபிரையர் நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெண்டு குருந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம்

நல்லதா கெட்டதா என்று ஒருவர் விரும்பி முடிவெடுக்கிறார் நிர்ணயம் பண்ணுகிறார் தான் நிர்ணயம் பண்ண தான் ஒருவர் விரும்பினபடி செய்கிறார் இதயம் இயக்குகிறது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்ற விருப்பம் நிர்ணயம் பண்ணின அந்த ஆசை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறது செய்ய எப்ப தெரியுமா போவோம் உணர்ச்சியாலே தூண்டப்படுவோம் மனதில் எடுத்த முடிவை கண்களால பார்த்தது காதால கேட்டது செய்வதற்கு ஆசை கொள்கிற உணர்ச்சி தான் நன்மையோ தீமையோ நம்மை செய்ய வைக்கிறது இதயத்தை பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கள் சில நேரத்துல அறிவு சார்ந்த செயல்களின் மூலமாக இச்சிக்கப்படுகிற பாவத்தையோ அறிவு சார்ந்த சிந்தனையின் மூலமாக நன்மையவோ நாம் செய்வதற்கு போவோம் ஒரு சின்ன உதாரணம் உன் எதிரிக்கிட்ட நீ சண்டை போட போனின்னா உன்கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்னு நீ பார்த்துக்க பலம் இருந்தால் சண்டை போடப்போ இல்லை அட்டி சும்மா ஆயிருன்றார் ரைட்டா இப்போ இதை பார்த்தோம் இதை கேட்குறோம் இதை முடிவெடுக்கிறோம் இப்போ ரெண்டு பேர் இதை முடிவெடுக்கிறாங்க என்னன்னா யாரை அழிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆளை சேர்த்துட்டு போய் அடித்து காலி பண்ணுவோம் இது ஒன்று ஆனால் ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு போர் செய்வது இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிகிறதா அப்ப நாம நமக்கு பாக்கறத மாதிரி நன்மையா தீமையா மாத்துகிற நிர்ணயம் பண்ணுதலில் துவங்குகிறது இந்த செயலாய் இருக்கிறது நாலாம் அதிகார நான்காவது தேவனுடைய இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவாசியலாயி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவளுடைய மனதை குருடாக்கினான் ஏங்க கடவுள் நல்லவர் தானங்க அப்புறம் எதுக்கு கெட்டவன் சாத்தான படைச்சாரு ஆஹா என்ன அழகான கண்டுபிடிப்பு கடவுளை பிடி இவ்வளோ பெரிய புத்திசாலியாக கண்டுபிடிச்சோம் கடவுளை குற்றவாளி ஆக்கிட்டோம் என்ன அழகாக இருக்கிறது பொறுமையாக பைபிளை படிக்கணும் பைபிளில் அசிங்கத்தனமாக நடந்தது நிறையா இருக்குது மூடி மறைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் மூடி மறைக்கலை பைபிளில் எல்லாம் வெளியே சொல்லி இருக்கிறது சாத்தான்னு ஒருத்தனை கடவுள் படைக்கலை அது எப்படிங்க நல்ல மரத்திலிருந்து நல்லது தானே வரும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது கெட்டதுல இருந்து தானுங்க கெட்டது வரும் அப்ப அவர் படைத்த படைப்பில ஒரு படைப்பு கடவுளுக்கு விரோதமாக முடிவெடுக்க பெருமையினாலே தன்னை உந்தி தண்ணிதனாலே கடவுளுக்கு எதிரியாக மாறி நான் சாத்தான் அவ்வளவுதான் இது தெளிவாக இருக்குது கடவுளை குற்றப்படுத்தணும்னு நடத்தா என்ன செய்ய முடியும் அப்ப அவங்க முடிவு சிக்காதபடி நம் இதயத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வோம் எபேசிய இரண்டாம் அதிகார ரெண்டாவது வசனத்தில் அவைகளில் நீங்கள் உற்காலத்திலே இவ்வுலக உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கோடு போட்டுக் கொள்ளுங்கள் இதை எழுதி கொள்ளுங்கள் இல்ல ஒரு அஞ்சு தரவு சொல்லுங்க பைபிள் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் நடந்து திருமுழுக்கு பெற்று திருச்சபைக்கு சென்று திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம் பைபிள் வழக்கத்திற்கு ஏற்றபடி ரைட் இந்த பக்கம் வரலாம் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக முற்காலத்திலே செய்தபடி தொடர்ந்து வசனத்தை கவனிப்போம் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு கீழ்படியாமல் வைக்கிறான் ஆண்டவராகிய ஆண்டவராகியேசு என்னும் அந்த பிரபு தேவனுடைய குமாரனாகிய அந்த பிரபுவாகிய ஆண்டவர் நம்மை ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வைக்கிறார் சோ நாம் நடந்து கொள்வது யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் இருக்கிறது எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் இருக்கிறது தேர்ந்தெடுக்கிற உரிமையை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் தேர்வு செய்ய அறிவை பயன்படுத்துகிறோம் தேர்வு செய்ய பார்வையை பயன்படுத்துகிறோம் தேர்வு செய்ய காதுகளை பயன்படுத்துகிறோம் அதை மன நிர்ணயம் செய்து ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய கீழ்படியாமையா அல்லது பரிசுத்த வார்த்தையினாலே வந்த கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முடிவெடுத்திருக்கிறோமா யோசித்து பார்க்க இருக்கிறோம் சுதந்திரம் என்னும் மகிழ்ச்சி அழகான வாழ்க்கையை சித்தரிக்கிறது அது பரிசுத்தத்தினால் வருகிற வாழ்க்கையா அல்லது பாவத்தை தேர்ந்தெடுக்கிறதுனாலே வருகிற வாழ்க்கையா என்று யோசித்து பார்ப்போம் சரி என்று ஒன்றை சொன்னால் இதயம் சரி என்று சொல்லும் தவறு என்று ஒன்றை சொன்னால் இதயம் அதை தவறு என்று சொல்லும் அப்ப இதயத்தை சரியா தப்பான்னு சொல்ல வைக்கிறது அவருடைய வார்த்தையினாலே வருவதா அவருடைய வார்த்தையை பார்த்ததினாலே வருகிறதா அவருடைய வார்த்தையை கேட்டதினாலே வருகிறதா அல்லது உலகத்தில் யாரோ செய்ததை பார்த்ததினாலே வருகிறதா யாரோ சொன்னதை கேட்டதினாலே வருகிறதா யாரோ செய்ததை செய்வதனாலே வருகிறதா எதை நம் இதயத்துக்குள்ளே அனுமதிக்க போகிறோம் வெறுப்பா கசப்பா பிரிவினையா குற்றம் கண்டுபிடித்தலா அல்லது பரிசுத்தமும் மன்னிப்பும் அன்பும் ஏற்றுக்கொள்ளுதலும் சகித்தலுமா நம் இதயத்தை மாற்றுவது பாவமா பரிசுத்தமா கடவுளுடைய உயிருள்ள வார்த்தை நம் இதயத்தை மாற்றுகிறதா அல்லது வக்கிரமான புத்தி அல்லது எரிச்சலான புத்தி அல்லது வைராக்கிய மாணவிகள் நம் இதயத்தில் நிரம்ப போகிறதா நேர்மையான இருதயம் உண்மையை தேடும் நல்லா இருக்கிறதுக்கு சரியானதை கண்டுபிடிங்கப்பான்னு சொல்லும் தவறான இதயம் தவறை செய்ய அதற்கு தேவையான தப்பை தேடும் எதை காண்கிறோம் அது நம் இதயத்திலே தங்கும் அப்போ சொல்ல பதினஞ்சு ஒன்பதிலே விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் ஸோ இதயத்தை நல்லாக்கி கடவுள் கொடுத்துட்டார் அதை நல்லாக்குறதுக்கு வசனத்தை பயன்படுத்தினார் அதில் தொடர்ந்து அதே மாதிரி பார்த்து கொள்வோம் நம்ம நிறைய பாவம் செய்யறது இல்லை ரொம்ப நல்ல கவனிங்க சீரியஸா ரொம்ப அசிங்கமான செயல் செய்யறதில்லை கேவலமானவைகள் செய்வதில்லை ரைட் ரொம்ப நல்லது ஆர் ரைட் சரியானதை செய்வதற்கு இதயத்திற்கு காட்சி காட்டுகிறோமா சரியானதை செய்வதற்கு இதயத்துக்கு செய்திகளை அனுப்புகிறோமா சரியானதை செய்வதற்கு இதயத்தை நம்பிக்கைக்குரியவைகளை கொடுக்கிறோமா அதுதான் முக்கியமானது மறந்து போய்விட வேண்டாம் ஒன்னு பேதர் ஒன்னு இருபத்தி ரெண்டுல சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதின் மூலமாக என்று சொல்லப்படுகிறது ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டுல டைய இச்சைக்கு இளவயதனுடைய காமத்திற்கு தப்பித்து நீதியை பின்பற்று அப்ப காம இச்சைகளிலே சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீதியை பின்பற்ற வேண்டும் என்று காட்சி இருக்கிறது செய்தி இருக்கிறது திட்டமிட இதயத்திற்கு நம்பிக்கை அது நமக்கு கொடுக்கிறது நான் அரை நிர்வாணத்தையும் அசிங்க மாணவிகளையும் இன்ப மாணவிகளையும் கேட்டுக்கொண்டே சொல்லிக்கொண்டே பார்த்து கொண்டே ரசித்து ஏற்றுக்கொண்டே நான் இருக்கும் வரைக்கும் நீதினாலே வருகிற பரிசுத்தத்தின் பகுதிக்கு போக முடியாது இதயத்தை மாற்ற வேண்டியவர்களாய் மனம் மாற்ற வேண்டியவர்களாய் இடம் மாற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் எது நல்லது எது சரியானது வசனம் தீர்மானிக்கட்டும் நல்ல இதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுப்போம் ஆயிரமானவர்கள் வைகளை செய்கிறார்கள் ஆண்டவரின் பிள்ளை எவைகளை செய்ய வேண்டும் என்று இதயத்தை பாதுகாத்துக் கொள்வோம் கடைசியாக அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இறுதியத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறேன் நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு ஒரு சதரத்தை போல வைத்துக் கொள்வோம் இங்கிருந்து அங்கே போகணும் அங்கிருந்து இங்கே வரணும் அங்கிருந்து இங்கே வரணும் திரும்பி அங்கே போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை ஒரு வட்டம் போல வைத்துக் கொள்வோம் இறைவனிடத்திலிருந்து நாம் துவங்கினோம் அவர் வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது மீண்டும் அவரிடத்தில் போய் சேர வேண்டும் பாவத்திலிருந்து துவங்கினோம் பாவத்திற்கு தேவையானவைகளை சுற்றியே செய்து கொண்டு பாவத்தின் முடிவாகிய நரகத்திற்கு போகப் போகிறோம் இதயத்தை காத்துக்கொள்வோம் இதயம் முக்கியமானது ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே எங்கள் இதயங்கள் எவைகளால் நிரப்பப்படுகிறதோ எவைகளை காண்கிறதோ எவைகளை அடிக்கடி கேட்கிறதோ எவைகள் அதிகமாக செய்யப்படுகிறதோ அவைகளை அது ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் கத்தருடைய வார்த்தைகளை அதிகமாய் பார்த்து அவைகளை கேட்டு அவைகளால் எங்கள் இதயத்தை நிரப்பி அப்படி செயல்பட்டு நாங்கள் பரலோகத்தை பெற்றுக்கொள்கிறார் சமாதானமும் பரிசுத்தமும் எங்களிலே தங்கி இருக்க எங்களோடு தெளிவாக பேசினீர் இதயத்தை பற்றி எங்கள் வீடுகளிலே நாங்கள் அடிக்கடி பேசவும் அது வசனத்தினாலே நிரப்பப்படவும் வசனங்களினாலே திட்டமிடப்படவும் வசனங்களின்படியாக அவைகள் வாழ்ந்திருக்கவும் ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்ய பிறருக்கும் இதயத்தை பத்திரமாய் பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிக் கொடுக்க வெறுப்பை பிரிவினையை கசப்பை குரோதத்தை மன்னிக்க முடியாததை குற்றம் கண்டுபிடிப்பதை எங்கள் இதயத்தை விட்டு விலக்கி வைக்க எங்களோடு பேசினீர் அப்படியே செயல்பட போலவே எங்கள் இதயத்தை மாற்றிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள தூய பிதாவே நீங்கள் கேட்ட செய்தியில் உங்களுக்கான கேள்விதான் லுகா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் அவசரத்தின்படி நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் இருவரும் எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறார்கள் சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் லுகா ஆறாம் அதிகாரம் நாப்பத்தி ஐந்தாம் அவசரத்தின்படி நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் என எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறார்கள் கேள்விக்கான தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள் தேவந்தாமே நமது நாம் பரிசுத்தமாக்கிட பாதுகாத்திட எல்லாவித பிரயாசங்களையும் முயற்சிகளை ஆசிரித்து காத்து அருள் புரிவாராக அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று உள்ள வார்த்தை தபால் பட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு